ஸ்டில் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே நாடத்துக்கு வந்தியா இல்ல லூசு முண்டா நீ நாடகம் பார்க்க வந்தியாடி என்ன மயத்துக்கு வர்ற உடம்பு முடியாம மெதுவா தந்தி எடுத்தானி உம்மச்சல்லி எதையோ சொல்ல துடிச்சானி கில்லாடியே கொஞ்சம் தாங்காது அம்மா சன்னு சாமி நான் தேடும் சுத்தையின் சாமி மெதுவா தந்தி எடுத்தானி உம்மச்சல்லி எதையோ சொல்ல துடிச்சானி கைமச்சானி என்ன வாடனால அப்படியே நிக்கிறான் கிரேன்ற மாதிரி வெவ்வேறும் நோண்டிக்கிட்டு இருக்க புது பொண்டாட்டிய மாதிரி பங்கு பங்கு மொத்தத்துக்கு ஏறி உட்கார்ந்துருன்றேன் எதுக்கு போட்டு அமுக்குற எதுல உட்கார சொல்றோம் தலையில பேஜாம ஆளுகளே முகர கட்டையும் பேர் முகர கட்டையும் இதுகளையும் எங்க அப்பா தாத்து இது மாதிரியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல மூச்சு முகர கட்டையும் பேர் முகர கட்டையும் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா சூடு இருக்கா சோத்த இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா ஒட்டிக்கிட்டு இருக்கா நீ இருக்கா நீ வீட்டுல அப்படியே புடிங்கி தள்ளுற மாதிரி நீ வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்குவோம் இங்க வந்து வீரம் பேசுவ இது எவன் கூட்டாட்டி அவன் புரிஞ்ச மல்ல உள்ள கோபத்துல என்னைய போட்டு அடிக்கிறான் லூசு கிட்ட நிறுத்துங்க இவளுடைய சபையில உடையநாதபுரத்துல இருக்கக்கூடிய என் சொந்தங்க கூட எப்படி பேர் இருக்கா பொம்பளையால என்ன சப்போர்ட் பண்ண போறேன் யாராவது கைய தூக்குறீங்க மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன் நான் புரிஞ்சுங்களை கூட ஏழு விட்டுருவேன் இரு பொம்பளையால உண்மையிலே பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன் என் சிங்கம் போற கை தூக்கு ஓடி போய் காலிட்டு அவங்க மூத்திரத்தை குடி ஏன் நீ வாங்கி குடி உனக்கு அப்படியே குத்தி வருதான் பாப்பா என்ன வயசுக்கு என்ன இருக்கு நான் திங்க பாரு எந்த ஊர்ல இருக்கேன்னு தெரியாம இருக்கேன் அது என்னடா எப்படி ஒரு மண்ட ராமதாஸ் மாதிரி இருக்கு எங்க அண்ணே அள்ளிருச்சடா ஆனா முடி இல்லாதவே அதிகமா மூளை யூஸ் பண்றான்னு அர்த்தம் வாழ்த்துக்கள் மிஸ்டர் சொட்டமண்டே இப்ப உன் பொம்பளையால போற கைதேற்ற சொல்லு கை தூக்க சொல்லு நான் சொல்லவில்லை இப்ப நீ வாங்க கூடிய உங்கள்ட்ட ஐயோ பொம்பளையால கூட கனப்பமா இருக்க உன் வீட்டுல போய் உன் புரிஞ்சு இருக்கும் போது தூக்கு கைய கைக்கு பற்றி என்ன காலை கூட தூக்குவோம் உனக்கு இப்ப பாரு சிங்க போறான் காலை தூக்கியா ஐயா இதுல ஏழு பேரும் சட்டி ஓடலடா போடணும்டா போடணும்டா ஐயா தன் நாடகத்தை கிடக்கிறது இல்லைங்களே நம்ம லேடிஸ் எல்லாம் புலவ போடுங்க பாப்போம் என்ன உலகத்துல பெண்களை புறம் கஷ்டப்படுத்தாம நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு உழைச்சு ஓடா போற வேண்டாம் என் தமிழ கைமிப்பா சிங்கங்களே பாரு என் தம்பி தட்டான்டா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆம்பளை தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிட்டு அங்க நாங்க தானே செய்யறோம் அதனால வெளியில சொல்ல முடியுமா என்ன செய்யற செய்வன செய்வேன் தண்ணி அடிச்சு எங்க எடுக்கிறேன் பொறுப்பை
போய் அன்னைக்கு ஒருத்தன் பசுல இருந்து அருண் விழுக போகும்போது ஒரு பிள்ளை நின்றுச்சு
தப்புனு மயத்த புடிச்சு விட்டேன். தப்பிப்பு பொண்ணு பார்த்தா முண்ட ஒட்டு முடி. ஐயோ புள்ள விழுந்துருச்சா கீழ? அப்ப செத்து போனாடி ஃபாதர். நம்மளா பசுல போயிலாம் வச்சுட்டே போக கூடாது. இங்க வாரு, நீ ஒட்டு முதல வச்சுக்கிட்டுற. ஒரே விஷயம் ஊதாங்குழைய ஊதி உழ வச்சு அதுல வரக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடுற பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா சைடிசே இல்லாம கம்பு கூட்ட மோந்து வந்து தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு அவளை ரப்பிடுங்க. கைதட்டா. ஏன் இதை குடிக்கிறதுக்கு கிளவி மூன்று தடவை குடிக்க வேண்டியதானே? அடே அவங்க தட்டுறாங்கன்னா அனு நீ மூணாவது கூட படிக்க மாட்டேன். நீ இருக்கல தட்ட. அப்ப நாட்டுல மழை புழு புழு. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க முடி வளர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பசம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க முடி இங்க வரைக்கும் தெரிஞ்சியலையா? நான் அழகர்களுக்கு வளர்த்தேன். நீ அந்த முடி எப்படி இவ்வளவு தூரம் முடி வளர்த்த? இது நானாவது கோயிலுக்கு வளர்த்தேன். நீ பிறந்ததுல இருந்து ஒட்டு முடி 3000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கா? எனக்கு முடி எங்க கிடக்கும் தெரியுமா? உன் சிமுண்டு முடிச்சு ஒரு வீட்டுல புருஷே அங்க நாட்டாமையா பொண்டாட்டி நாட்டாமையான்னு நான் கண்டுபிடிச்சு போடுறேன். அப்படின்னு அவன் சத்தம் போட்டா சோத்த போட்டு வந்து வச்சுட்டான்னா அந்த வீட்டுல பொண்டாட்டி புருஷனுக்கு அடிமை. சோற போடுறீ அப்படின்னு சோத்து பானையே போட்டானா? சிரிச்சுக்கங்க. நல்லா சிரிங்க மேடம், நல்லா சிரிங்க. அவங்க சிரிச்சாதான் நமக்கு பொழப்பு ஓடும். தெரிஞ்சுக்க. எந்த பொம்பளை இப்ப உழ வைக்கிற? ஏ நான் சூப்பரா சமைப்பேன். நீ என்ன அதிசயம் கிட்ட உன்னை அடிச்சே உடனே சூப்பரா புடுங்குவேன். பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. அப்ப எல்லாம் சமைச்சாங்க. ஒரு பொம்பளை சமைச்சிச்சுன்னா உடையநாதபுரம் ஊருக்கே வாட இருக்கு. எல்லா பொம்பளையும் பாத்திரத்தை கொண்டு போயிருந்து குழம்ப கொண்டு போனும். இன்னைக்கு ஒரு பொம்பளை சமைச்சுன்னா ரெண்டு பொம்பளை வீட்டை அடைச்சிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். வீட்டை தாங்க முடியாம பூராமே கூகுள்ல கேக்குதுங்க, ஆட்டு எலும்பு வைப்பது எப்படி? அப்படி எலும்போட மிதந்து கூகுள்ல வந்துருது. அன்னைக்கு ஒரு பொம்பளை 7 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க. நான் பக்கத்துல ஒரே என்னன்னு பாக்குறேன், சுடுதண்ணி வைப்பது எப்படி? அவள் என்ன நம்பாலும் வைத்த குடும்பமா? ஆனா என்னாச்சு? செய்யப்படியா போல யாரும் இல்லை, போல யாரும் இல்லை. அண்ணே அண்ணே இதுல சொல்லிக்கிட்டு சாத்தா நல்லா கேட்டுக்குங்க. பொறுமையின் பொக்கிசம் பொம்பளையாளாம். இந்த வர போயிட்டா அவர் செத்தவனா இருக்க மாட்டான். அடிப்படுத்த முடியல ஒண்ணத்தான். வா மனசு இருந்தா போடு. நான் திருப்பி எடுத்தேன்னா கொடா போட வந்துடும். விழுத்தாட்டி போட்ட அப்புறம் அவன் நடக்கிற மனசு இருந்தா உடையநாதபுரம் ஆடி, மனசு இருந்தா உடையநாதபுரம் ஆடி, அடி மலர் வெளியே சுகத்தை அள்ளி தாடி 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 அள்ளி தாடி தாடி தாடி, மனசு இருந்தா மாந்திரம் புத்தம் ஆடி, மலர் வெளியே சுகத்தை அள்ளி தாடி தாடி. ஏன் தாடு என்ன போற? இங்க பாரு
பாரு எது தாடு கொஞ்சமாவது கட்டி முடிச்சாத்தான் உடையநாதபுரம் இளைஞர்கிட்ட காசு வாங்க முடியும். பாதகத்தி மகளே, நீ இப்படி வெறிச்சு வெறிச்சு மஞ்சு விட்டு மாடு மாதிரி போன இதப்பா. நீ ரசீதம் போடும்போது இப்படிலாம் சொல்லலையே, வந்து என்ன கட்டுப்பிடிக்கணும் இது பண்ணணும்லாம் சொல்லலையே. அப்புன்னு வந்தா நீ அண்ணே உன்னியமா இருக்கணும். சரிங்க அண்ணே, விடுங்க அண்ணே, இப்ப எப்படி கோஆப்ரேட் பண்ணி அண்ணேன்னு சொன்னா செவரொட்டி அந்துவோம்ப்பா. செவரொட்டி அந்து செவரொட்டி யாருக்கு இருக்கு? சிங்கினா சிங்கி அடியா, மூஞ்சிய பார்த்தவனே செருப்பு தேடியா? எதுக்கு நீ அடிச்சுக்க நல்லா மஞ்சு வளைஞ்சு கும்மியாட்டி ஆடி ஆடியா. சிங்கினா சிங்கி அடியா, மஞ்சு வளைஞ்சு கும்மியாட்டியா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் அசந்துச்சுன்னா நீங்க கடிச்சு வச்சிருக்கீங்க. ஏமா என்னாச்சு? ஏமா இவ்வளவு வெளிச்சத்துல அந்த மாதிரி கெடுத்து விட்டாப்லையா? யாரு கெடுத்து விட்டாப்லங்கிற வேற யாருக்கு சொன்னா கூட நீங்க நம்பிருப்பீங்க. அதனால நாடகம் பெருமுண்ட நாடகம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா மற்ற நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால இந்த டைம் தான் தெரியலிங்க. அந்த டைம் பேய் படம் போட போறாங்க, எல்லாம் எந்திரிச்சு ஓடுங்க. ஏய் இரு, இது ரொமான்ஸ் டைம், ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? என்னைக்கு ஒண்ணு பண்ணீங்க? வா ராதா, என்னங்க பொண்ணோட புத்திரன் கிராம சர்வதே புத்திரம் உடையநாதபுரம் கிராம பெருமக்கள் சார்பாக இங்கே டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி என்னை பொறுத்தளவு எனது தம்பி மனைவி. உனக்கு உண்மையான முறை என்ன? தம்பி மனைவிங்கிறது அப்புறம் அத்த மகள் ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. உடையநாதபுரம் கிராமத்தா சார்பாக எல்லா இளைஞர் சார்பாக அவர் என்ன அருமையான பிய கிழிச்சு கிடக்குற மாதிரி இருக்கு அப்படின். அதனால கண்ணே, நான் எதையாவது உனக்கு நோத்தவங்கம்மா பேசியிருந்தா ஐ ஆம் வெரி சாரி மேடம். இந்த ஒரு இடத்துக்கு தான் நான் கவுந்துட்டேன் மேடம். ஆடாம நல்ல அரைஞ்சு உருவேன் மயிர் மகளே. இந்த மாதிரி உடம்ப பார்த்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு 100 ஆண்டு விழாவா? என்னது அதுக்கு 100 வயசாவது? என் ஒளிப்பாள மாதிரி என்ன நம்ம இருக்கு? அதனால முடியும் என் அருகில் வா.
எத்தனையோ டான்ஸ் பார்த்துருக்கேன். இதுக்கு தானே போன வேடையில் கடா புள்ள அரைஞ்சேன். எனக்கு இது பிள்ளையார் சொல்லி உனக்கு உன் சொல்லியே சரியில்லை. அதனால இருங்க மேடம், ரொமான்ஸ் இப்படித்தான் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன வளரும்? நீ என்ன இடையில வந்து வந்து விழுகிற? கோவம் வரணும், கோவம் வராது. மெதுவா உளுந்த போட்டு ஆட்டுற மாதிரி பண்ணுவா. பேசுங்க, எரிஞ்செரிஞ்சு விழுந்தீங்கன்னா காதல் வராது. எரிஞ்செரிஞ்சு விழுகிறதுக்கு முன்னாடி சூழ்ந்தாருங்க. மாமா கண்ணே, என் அருகில் வா. நான் உன்னை 10 வருஷமா பின்னாடியே வர்றேன் ஆண்டவன். உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பயந்து கிடக்கு. சந்திரமுகி டூல வந்த கும்பலம் எம்புட்டு மைய பூசினாலோ நான் என்ன பண்ணுவேன்? அத்தே காலம் வச்சு என்ன இந்த பிள்ளை காலம் பிடிச்சது அழகு வேலை குட்டியான தும்பிக்கையும் போற மாதிரி இருக்கிறான். ஏப்பா அப்ப இத லவ் பண்ணி என்னோட போங்க. அப்புறம் உனக்கு ஒண்ணுமே இல்லாதான் வரும் பாத்துக்க. உங்க ஊர்ல எது மேடம்? ஏர்வாடி. அதான் நீங்க கிட்ட ஆடும் போதே நான் டவுட்டானே ஏர்வாடி நினைச்சேன். நீங்க என் மாமன் தானே? உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே. என்ன ஒர்க் பண்றாங்க? இது பண்றாங்க. உங்க அம்மா ஒர்க் பண்றாங்க? இது அம்மா வந்து பணியாரம் போடுது. உங்களுக்கு இன்னும் சினை ஆகலையில? சரி, எதுவும் பிரச்சனை ஆகலையில? உங்க பேர் என்ன? கட்டி தங்கமே. கழுதைக்கு பேரு லென்த் கம்மின்னு வச்சாங்க. ஏமா அம்மா திட்டே இருக்கீங்க. குழலி மேகம உண்மையான பேர் என்ன? ஜெயப்பிரியா. சொல்லுங்க. வெள்ளி செவ்வாய் செய்ய வரியா? செவ்வாய்க்கிழமை ஒரு கடா வட்டு இருக்கு, அதுக்கு செய்முறை செய்ய வரேன். செய்வாங்க ஒழுங்கா கட்டி குடிக்க விட்டேன்னா காலையில அபிராமத்துல சுட சுட உனக்கு போண்டா வாங்கி தருவேன். இல்லாட்டா உன்னை உள்ள உட்கார விடாம உன்னை சுத்தரவு வருத்தி உன்னை தீய வச்சு உன்னை எரிச்சு கண்டுபோக. அப்புறம் மயிர் மகன் அப்புறம் என்ன மயத்து? வண்டியில இருந்து உள்ள வர்ற வரைக்கும் எத்தனை தடவை எழுப்பினேன்? நாட உலகத்துல இந்த ஒரு மயிர் தான் மிச்சான். காசு காசு மிஞ்சாதான். அதே வீட்டுக்கு அம்மா யூடியூப்ல பாத்துக்கிட்டு எந்தெந்த முண்டைய கட்டி பிடிக்கிறது உனக்கு கஞ்சி கிடையாதுன்றான். யாரையா சொல்ற? என்ன சொல்ல முட்டாடி நறுக்க முடியாது பாத்துக்க. அது உனக்கு புரியுதா? எது புரியுதா? எவ்வளவு ஒரு டேஞ்சரா நான் ஒர்க் பண்றேன். அப்படியே புடிக்கிறேன்னு கேக்குறேன். புடிக்காம நடிக்க வேண்டியதானே? புடிக்காட்டா ஆம்பளை ஆளுங்க எல்லாம் அப்பத்தே புடிச்சாதான். யாராவது போய் சீமக்கர்ல மண்டி போட்டு யாராவது அவன் செயல்படுத்த அவனே அடிச்சுக்கிறேன். நம்ம அடிக்கலாம். அதனால உங்களுக்கு யாரும் புருஷன் ஒர்க் பண்ணல? யாரும் உங்களுக்கு நீ இப்படி இப்படி போய் மேடைய சாச்சி விட்டுறாதடி பழைய மேடை. அதனால ஐ லவ் யூ டு லவ் யூ லவ் யூ லவ் யூ செஞ்சு தோணேன்.
உனக்கு மறந்து போயிருக்குமே, மறந்து போயிருக்கும் எத்தனை வப்பனும் டெய்லி பண்றேன் சொல்றாங்கன்னு. நைட்டு வரைக்கும் அப்புறம் காலைல வண்டி ஓட்டி இறங்க நீ யாரும் நான் யாரும் போயிடுவோம். எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் சொல்லுங்க சார். கண்ணுல பகல உடையநாதபுரம் இளைஞர் கண்ணுல பகல ஓட்ட வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ பார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மாறே மாறே மத்தார பூவில் வந்து Oh,
டோல் கேட்ல இரும்பு கம்பியோட உட்கார்ந்துருக்கான் பாத்துக்க. ஐயோ அவனா அத்தி